இந்த உலகத்தை ஆள நினைக்கிற ஒரு வைல்ட் ஆர்மி அவங்கள எதிர்க்கிற எல்லாரையும் அழித்து முன்னேறினாங்க. அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சக்தியாக இருந்தாங்க. அவங்கள எதிர்க்கிற சக்தி யாருக்கும் இல்லை. ஆனால் இந்த யூனிவர்ஸில் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அவங்க ஆட்டத்தை அடியோடு அழிக்கிறதுக்கு மின்டெட் ஸ்டார் ஒருத்தனை தேர்ந்தெடுத்துச்சு. ஆமாம், அது யாராக இருக்கும்? பூமியை தேடி அந்த மின்டெட் ஸ்டார் வந்துச்சு. அது தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்காகவும் இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்காகவும். அது பூமி நோக்கி வரும்போது அதோட சக்தி மல்டிபிள் யூனிவர்ஸை ஓப்பன் பண்ணிருச்சு. மின்டெட் பவர் மொத்தமும் அவனுக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அதோட சக்தி அவனுக்கு தெரியலை. அந்த ஆர்மிக்கு மின்டெட் பவர் பூமிக்கு வந்ததும் மல்டிவர்ஸ் ஓப்பன் ஆனதும் தெரிஞ்சிடுச்சு. அவனை கொல்ல ரெண்டு பேரை அந்த ஆர்மி அனுப்புனாங்க. அன்னைக்கு அவன் அவளோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போனான். ஆனால் அவனுக்கு பதிலாக அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை கொலை பண்ணிட்டாங்க. அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னதுக்கப்புறம் அவன் பீஸ்ட் மோடுக்கு போயிட்டான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டை கொன்னவன ஒருத்தனை மட்டும் கொண்டுட்டான் அன்னைக்கே. அந்த ஆர்மி ரெண்டு பேர் அனுப்புனாங்க, அதில் ஒருத்தன் காலி. இப்போ இன்னொருத்தன் யார்? அவன் பேர் வீரா. ஆனால் வீரா அவனை அன்னைக்கு மிஸ் பண்ணிட்டான். மல்டிவர்ஸ் பிரேக் ஆனதை யூஸ் பண்ணி அவனை அழிக்க ராக்கை அந்த இடத்துக்கு அனுப்புனாங்க. ராக்கால் அவனை அன்னைக்கு ஜெயிக்க முடியல. அதனால் ராக்கோட வேரியண்டான பிளாக் ஆடமாக அனுப்புனாங்க. ஆனால் அவன் பிளாக் ஆடமே ஓட விட்டுட்டான். அப்புறம் கேப்டன் ஜாக் ஸ்பாரோவை அனுப்புனாங்க. ஆனால் கேப்டனை யாராலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஜாக் ஸ்பாரோ அன்னைக்கு அவனை கொல்லாமல் விட்டுட்டாரு. அவனுக்கு ஹெல்ப் பண்ண டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டைம் போர்ட்டல் வழியாக வந்தார். ஆனால் அவன் எதிரின்னு நினச்சி ஸ்ட்ரேஞ்ச் கூடவே சண்டை போட்டான். சண்டைக்கு அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவனுக்கு எல்லாத்தையும் புரிய வச்சார். இதெல்லாம் மின்டெட் பவருக்காக தான் நடக்குது. அவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. உன்னை கொல்லாமல் விட மாட்டானு, அதையும் பார்த்துடலாம். அப்புறம் அவன் அவனோட மின்டெட் பவர்ஸை உணர ஆரம்பித்தான். அவன் சக்தியை யூஸ் பண்ணி பார்த்தான். அவன் அந்த ஆர்மியை அழிக்க ஆரம்பித்தான். ஆனால் அவங்க மறுபடியும் வீராவை அனுப்புனாங்க. அவன் செத்துட்டான்னு அந்த ஆர்மி நம்பினாங்க.
ஆனால் மின்டெட் பவர் அவனுக்கு சாகாவரம் கொடுத்துருக்கு.